பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து மட்டன் மந்தி வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து மந்தி பிரியாணி வந்து குடும்பத்தோட இல்ல நண்பர்களோட வந்து சரிங்க. எல்லாரும் வந்து வீடு அமர்ந்துதான் வந்து சாப்பிட்டு வந்தீங்க. சாப்பாடு சூப்பர் தான். 3-4 டைம்ஸ் வந்திருக்கோம், சூப்பரா வந்திருக்கோம். இந்த ஒரு இதா இருக்கு. வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்னு சொன்னா காரைக்கால நிக்கிறேன். நாம வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து கப்பல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த நாங்கள். தமிழ்நாட்டுக்கு வந்து நிக்க வந்து எங்களை வந்து சாப்பிடறதுக்காக கூப்பிட்டிருக்கிறோம். எங்க என்று சொன்னா மந்தி பிரியாணி சாப்பிடறதுக்காக கூப்பிட்டிருக்கிறோம். அதுக்காகத்தான் நாங்கள் இன்னைக்கு வந்து காரைக்கால் வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உணவகம் வந்து பாரதியார் வீதியிலே அமைஞ்சிருக்கு. காரைக்கால்ல வந்து பாரதியார் வீதியில வந்து இந்த உணவகம் வந்து அமைஞ்சிருக்கு. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அதிகளவான மக்கள் வந்து சாப்பிடறதுக்காக வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்து இங்க வந்து சாப்பிடறதுக்காக வந்திருக்கிறாங்க. நாங்களும் போய் இந்த மந்தி பிரியாணியை சாப்பிட்டு பார்க்க போறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மந்தி பிரியாணியை பொறுத்தளவில் வந்து நாம் வந்து இதுவரை வந்து சாப்பிடல. இன்றைக்கு தான் வந்து முதல் முதலாக வந்து சாப்பிட போறேன். உள்ள போய் பார்ப்போம் இந்த கடை எப்படி இருக்கு, மந்தி பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு பார்ப்போம். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல போட்டிருக்கு பைட் அல் மந்தி என்று சொல்லி. இதுதான் இந்த கடை. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் அதிகளவான மக்கள் நிக்கணும். எல்லாருமே வந்து இந்த மந்தி பிரியாணிக்காகத்தான் இங்க வந்து வந்திருக்கணும். இந்த கடை வந்து மேலதான் இருக்கு. நாங்க வந்து இதெல்லாம் வந்து இந்த கடைக்கு வந்து ஏறி போகணும். இப்ப வந்து மேல போய் நாங்க பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா இந்த மந்தி பிரியாணி சாப்பிட்றதுக்காக பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கணும்னு சொல்லி. இதுல வந்து இப்படியான சூழல்லாம் இருந்து சாப்பிடுவோம் பாருங்க. கீழே இருந்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. சரியான க்ரௌடா தான் இந்த இடத்துல இருக்கு. இருக்கிறார்கள் எல்லாமே வந்து சாப்பிடுறதுக்காக வந்தாக்கல. இருக்கிறார்கள் எல்லாமே சாப்பிட வந்தாக்கல. எல்லாரும் வந்து வீடு அமர்ந்துதான் வந்து சாப்பிட்டு வந்தீங்க. சூப்பர் தான். 3-4 டைம்ஸ் வந்திருக்கோம் இங்க. சஹர் டைம் 2 டைம்ஸ் வந்திருக்கோம். அப்பயும் என்ன டெஸ்டோ அதே டெஸ்ட் தான் இப்பயும் இருக்கு. ஓகே, மட்டன் சிக்கன் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரியும் சாஃப்டா இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. பாருங்க பாக்கலாம். சூப்பரா வந்திருக்கும். இந்த ஒரு இதா இருக்கு. அந்த மாதிரி ரைஸும் அது சூப்பரா இருக்கும். டேஸ்டும் சூப்பரா இருக்கும். ரைஸ் டேஸ்ட் ஃபர்ஸ்ட் ரைஸ் செகண்ட் ரைஸ் அந்த மாதிரி மிக்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பேர் சாப்பிட்டு கொண்டீங்கன்னா இதுல பார்த்தா வெளியில வந்து வெயிட் பண்ணி கொண்டீங்கன்னா
பாருங்க அவ்வளவு பேரும் வந்து சாப்பாட்டுக்காக வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். இந்த மந்தி பிரியாணி கடையை பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து சாப்பிடறதுக்காக அங்கால வெயிட் பண்ணி கொண்டு நிக்கணும், வெயிட் பண்ணித்தான் இங்க வந்து வரணும். அதே நேரம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் வந்து இப்படி இருந்துதான் கீழே உட்கார்ந்துருந்துதான் இங்க வந்து சாப்பிட வேணும். அப்பதால வந்து எல்லாருமே வந்து இதுல உட்கார்ந்துருந்து சாப்பிட்டீங்கன்னா அதால வந்து ஒரு க்ரௌட் பண்ணாங்களா வெளியில வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன். சொன்னா எங்களுக்கு வந்து மட்டன் மந்தி வந்து கொண்டு வந்து வந்து வச்சிருக்கணும். இதை பார்த்தாலே இது வந்து ஒரு பெரிய ஒரு சாப்பாடு. நாங்க இப்ப வந்து இதை வந்து மூன்று பேர் வந்து இந்த சாப்பாடை வந்து சாப்பிட போறோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இது ஆட்டு காலொண்டை வந்து அப்படியே வந்து வச்சிருக்கணும் பாருங்க. அப்படியே சொப்பா வந்து பிரிஞ்சு வந்து வருது இந்த பாத்தீங்கன்னா தெரியும். அதே நேரம் இதுல இது டக்கூஸ், இது வந்து டக்கூஸ்ன்னு சொல்றேன். இது வந்து இதோட சேர்த்து சாப்பிடுறது மைனோஸ் இது வந்து மைனோஸ் பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி. அது இது வந்து சலாட், இது வந்து சலாட். இது என்ன இது வெள்ளரி பிஞ்சு, இது வந்து வெள்ளரி பிஞ்சு. அதே நேரம் இதை பச்சை வந்து வச்சிருக்கிறேன். இது வந்து என்ன பொரியல பாருங்க, இது வந்து ஒரு பெரிய சாப்பாடு. இது வந்து மூன்று பேர் வந்து சாப்பிடலாம். இந்த சாப்பாடின விலை வந்து எவ்வளவு? இந்த சாப்பாட்டை பாத்தீங்கன்னா இது வந்து மூன்று பேர் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு. இந்த சாப்பாடு விலை எவ்வளவுன்னு சொன்னா 1450 வடிவா வந்து மூன்று பேர் வந்து சாப்பிடலாம். நீங்களுக்கு வந்து எவ்வளவு சோறு வேணும்னு சொன்னா திருப்ப திருப்ப கேட்டாலும் அவர்கள் வந்து கொண்டு வந்து தருவிடும். தாராளமா ஒரு நல்ல சாப்பாடு வடிவா திருப்தி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நல்ல ஒரு வாசம் கொண்டு வருது. இதை வந்து பார்த்தோடனே சாப்பிடணும் போல இருக்கு. இதை சாப்பிட்டுட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்றேன். இப்ப வந்து இந்த மட்டன்ல ஒரு பீஸ், அப்படியே ரைஸ், சேர்ந்து சாப்பிடுவோம் சொல்றேன் அப்படி இருக்கு. அந்த உண்மையிலேயே வந்து சூப்பரா இருக்கு. இந்த சாப்பாட்டை வந்து நீங்க வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னு தான் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். இப்ப நான் சொல்ல இல்ல அப்படி டேஸ்ட் ஆயிருக்குன்னு சொல்லி நீங்க வந்து சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான அட்டகாசமான சுவையா இருக்கு. அதே நேரம் நீங்கள் வந்து குடும்பமா வந்தீங்கன்னா இப்படியே வந்து நாலு பேர் வந்து சுத்த வர உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய சாப்பாடு. கீழே இருந்துதான் சாப்பிடணும். நாலு பேர் வந்தீங்கன்னு சொன்னாலும் அப்படியே குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடக்கூடிய இடம். அதற்கான வசதி எல்லாம் வந்து நீங்க செய்திருக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இதை நான் இப்ப பிரிச்சுட்டு இதோட சேர்த்து வந்து இதை சாப்பிடலாம். இந்த இறைச்சியை பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு சொப்டா இருக்கு பாருங்க, பார்த்தால தெரியும். கடிச்சோன்ன வந்து அப்படியே பிரிஞ்சு வரக்கூடிய பாருங்க, பிரிஞ்சு வரக்கூடிய மாதிரி சொப்டா இருக்கு. அதே நேரம் இதோட நான் சேர்த்து தொட்டு சாப்பிடுறதுக்கு வந்து டேஸ்ட் வந்து உண்மையில வந்து அட்டகாசமே இருக்கு. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. மந்தி பிரியாணி கடை வந்து நிறைய இருக்கு. எல்லாரும் சொன்னா இந்த கடை தான் சூப்பரா இருக்கு, போய் ட்ரை பண்ணி பாருங்க. வந்து பாருங்க அவ்வளவு கிரவுட் வந்து இருக்கு பாப்பதுக்கா. மட்டனை பாருங்க இவ்வளவு வெந்திருக்குன்னு சொல்லி, இது சரியா வெந்ததால நாங்க வந்து
இப்படி பிரித்து வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி பாருங்க, இது பாருங்க எப்படி வெந்திருக்கு. மந்தி பிரியாணியை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிருக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேர் சாப்பிட்டு எங்களை வந்து இல்லை பார்த்தா விடாமல் அந்த மிச்சமாக இருக்குது. இதை பாருங்க எல்லாம் சாப்பிட்டு வடிவாக முடித்தாச்சு, வடிவாக போதும். நீங்களும் மந்தி பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னால் எல்லாரும் சொல்றது வந்து இந்த ஹோட்டல்ல நல்ல மந்தி பிரியாணி கிடைக்கும்னு சொல்லி. இங்க எங்க வந்து மந்தி பிரியாணி வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து மந்தி பிரியாணி வந்து குடும்பத்தோட இல்ல நண்பர்களோட வந்து ட்ரை பண்ணி பாக்கலாம். உண்மையில வந்து சூப்பரா இருக்கு, வித்தியாசமான ஒரு அனுபவம் வந்து கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அன்னையை நாங்கள் இருக்கணும், இந்த அன்னாயம் வந்து அறிமுகம் செய்யணும். நாங்கள் வந்து தமிழ்நாடு பயணத்துக்கு வந்து நிறைய உதவிகளை செய்த இந்த அண்ணா தான். நாங்கள் வந்து இறங்கினோடனே எங்களை வந்து கூட்டி கொண்டு வந்து ரூம் எடுத்து தந்து எங்களுக்கு வந்து நிறைய உதவிகளை வந்து அண்ணா செய்திருக்கார், அவருக்காக வந்து நன்றி சொல்லணும். இதோட வந்து நாங்கள் எங்களை காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம். தொடர்ந்து மங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.